ஹே மைலஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வெளியான தோபாரா அப்படின்ற பாலிவுட் படத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம் இந்த படம் முற்றிலும் வித்தியாசமான ஒரு சைஃபை கிரைம் த்ரில்லர் இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா ஹீரோயின் தன்னோட குடும்பத்தோட சேர்ந்து புது வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகுறாங்க ஹீரோயின் தன்னோட கணவர் அப்புறம் பொண்ணு அப்படின்ட்டு ஒரு நாள் தூங்கி அடுத்த நாள் காலையில் கண் போது ஹீரோனுடைய வாழ்க்கையே கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிருக்குங்க பார்த்தா பொண்ணை காணும் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா உங்களுக்கு பொண்ணே பிறக்கல அப்படின்றாங்க கணவர் ஏதாவது பிராங்க் பண்றாரு போல அப்படின்ட்டு போய் கேட்டா கணவர் நீ யாருன்னு எனக்கு தெரியல பொண்டாட்டியே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு தன்னை சுத்தி என்ன

படத்தோட ஸ்டார்டிங் சீனில் அணை அப்படின்ட்டு ஒரு சின்ன பையனை காட்டுறாங்க இந்த பையன் ஜாலியாக சைக்கிள் எடுத்துட்டு ஊரை சுற்றிட்டு ராத்திரி நேரம் வீட்டுக்கு வரான் ஆக்சுவலாக இன்றைக்கி ராத்திரி பார்த்திங்கன்னா வெதர் கண்டிஷன் ரொம்ப மோசமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு டிவிலையும் ரேடியோலையும் எல்லா இடத்துலையும் அவுன்ஸ்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அத்தியாவசிய தேவையின்னு யாரும் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் எல்லோரும் வீட்டுக்குள்ளே பத்திரமா இருங்க அப்படின்ட்டு இவனும் பார்த்திங்கன்னா ஊரெலாம் சுற்றிட்டு ஜாலியாக வீட்டுக்குள்ள வரான் அணையோட அம்மா பில்டிங் டிசைனர் போல மும்முரமாக ராத்திரி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இவன் வீட்டுக்குள்ள வந்த உடனே அபிஷேக் வந்தானாமா அப்படின்னு சொல்லி கேட்குறான் அபிஷேக்லாம் வரல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் இவன் வீட்டை விட்டு வெளியே போய் ஊரை சுற்றிட்டு வந்ததே அவங்களுக்கு தெரியும் முடியலைங்க அது மட்டும் இல்லாமல் அம்மா ரொம்ப பிஸியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அம்மாவை டிஸ்டர்ப் பண்ணாத நீ போ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க சரி அணை கேட்டுக்கிறான் அபிஷேக் அப்படின்ற பையனை பற்றி அணை கேட்டான் அபிஷேக் வேற யாரும் கிடையாது நம்ம அணையோட பெஸ்ட் ஃப்ரெண்டுங்க அவன் எங்கே தங்கியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க இருக்கிற இருந்து ஒரு வீடு தள்ளி அவனும் அவங்க அம்மாவும் வாழ்ந்து வந்துகிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக இவங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் பார்த்தீங்கன்னா ராஜா மற்றும் ருஜிதா அப்படின்ற தம்பதி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க நம்ம அணை இருக்கிறான் அவனுக்கு அவங்க அப்பானா ரொம்ப பிடிக்குங்க ஆனால் அணையோட அப்பா துபாயில் இருக்கிறாரு போல அதனால அணை தன்னுடைய அப்பாவை ரொம்பவே மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான் அணையோட அப்பா அணைக்கோட டைம் ஸ்பெண்ட் பண்ணால் அந்த தருணங்கள் எல்லாத்தையுமே வீடியோவாக இவங்க எடுத்து வச்சுருக்காங்க அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா கேமரா மூலமாக டிவியில் கனெக்ட் பண்ணி அப்படியே டைரெக்டாக ஸ்ட்ரீம் பண்ணி அவன் பார்த்துக்கிட்டு இருக்கான் அவங்க அப்பா ரொம்பவே மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான் அந்த டிவி பார்த்திங்கன்னா நைன்ட்டிஸ் காலக்கட்டத்து டிவிங்க இந்த ஆண்டனாலாம் இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரியான டிவி ஸோ அதில் டேரெக்டாக கனெக்ட் பண்ணி அந்த வீடியோலாம் பார்த்து ரொம்ப மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் வெதர் கண்டிஷன் பேட் ஆகிறதுனால நம்ம அணை வீட்டு ஜன்னல் அடிச்சுக்கிட்டு இருக்குங்க லாக் பண்ணுறதுக்காக வந்தவன் பக்கத்து வீட்டில் ஒரு ஷேடோவை கவனிக்கிறான் அது என்ன ஷேடோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜா அங்கிள் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஆனால் ராஜா அங்கிளோடைய மனைவி கோச்சிட்டு போயிட்டாங்களே அவர் மட்டும் தானே வீட்டில் இருக்கிறாரு அப்படின்னா அணை ஒரு செகண்ட் யோசிக்கிறான் ஒருவேளை கோச்சிட்டு போனவங்க ரிட்டன் வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணும் டோர்லாம் லாக் பண்ணிட்டு வந்து பார்த்துக்கிறான் அப்புறம் அணையோட அம்மா வந்து அதை மீதியும் பண்ணிட்டு இருக்காதான் நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணும் தூங்கு அப்படின்னு சொல்லி தூங்க வச்சுட்டு அவங்களோட ரூம் கிட்ட போறாங்க அப்போ வெளிய இருக்கக்கூடிய ஜன்னல் அடிச்சுட்டு இருக்குங்க அதை லாக் பண்ணலாம்னு வந்தவங்க வெளிய ஏதோ ஒரு விஷயத்தை பாக்குறாங்க அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பக்கத்து வீட்டு ராஜா அங்கிளோட பொண்டாட்டி ருஜாதா காரை பாட்டிட்டு வீட்டுக்குள்ள நடந்து போறாங்க விச் மீன்ஸ் ஊருக்கு போனவங்க ரிட்டர்ன் வந்துட்டாங்க போல அப்படின்னு அணையோட அம்மா அதை கேஷுவலா எடுத்துட்டு விண்டோ லாக் பண்ணிட்டு உள்ள போயிடுறாங்க ஆனா இங்க நமக்கு ஒரு கேள்வி எழுதுங்க அணை அவனோட ரூம் விண்டோ லாக் பண்ணுறதுக்காக வரும்போது ராஜா அங்கிள் யாரு கூட நெருக்கமாக இருக்கிற மாதிரியான ஷேடோவை பார்த்தான் அது ருஜா ஆண்டியா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு அவன் கேஷுவலாக விட்டுட்டான் ஆனால் ருஜா ஆண்டி இப்போதான் வீட்டுக்குள்ள போகிறாங்க அப்படின்னா அப்போது ராஜாங்கிள் கூட நெருக்கமாக இருந்தார் அப்படின்ட்டு இந்த கேள்வியை மைண்ட்லேயே வச்சுக்கோங்க இப்போ நம்ம அணை தூங்கிட்டு இருக்கும்போது நடுராத்திரியில தூக்க வர மாட்டேதுங்க உடனே எழுந்திருச்சு டிவி ஆன் பண்ணி நம்ம அப்பாவுக்கு வீடியோ மூலமாக மிஸ் பண்ணுறோம் அப்படின்றத தெரியப்படுத்தலாம் அப்படின்ட்டு வீடியோலாம் ஆன் பண்ணி அப்பா எப்படி இருக்கீங்க அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறான் திடீர்னு பக்கத்து வீட்டில் இருந்து ஏதோ ஒரு சத்தம் கேட்குது என்ன சத்தம்டாது அப்படின்ட்டு விண்டோ வழியில் எட்டி பார்க்க

வீட்டுக்குள்ளே போகும்போது தரையெல்லாம் ரத்தமாக இருக்குது என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு இவன் அதிர்ச்சியான கொஞ்ச நேரத்துலேயே அங்கே இருக்கிற டெட் பாடியை பார்த்துட்றான் அந்த டெட் பாடி வேறு யாருக்கும் கிடையாது நம்ம ருஜா ஆண்டியோடது இதை பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே பின்னாடி ராஜா அங்கிள் நின்றுட்டுருக்கிறாரு யார் அது அப்படின்னு சொல்லி கேட்க இவன் திரும்பி பார்த்துட்டு பயந்து ஓட ஆரம்பிக்கிறான் ராஜா அங்களுக்கு பார்த்துட்டமாக இருக்குது எங்கே எங்கே நடந்த விஷயத்தை இவன் வெளியே போய் சொல்லிடுவானோ அப்படின்ட்டு இவனை பிடிக்கிறதுக்காக பின்னாடியே ஓடி வர கரெக்டாக கேட்டுக்கிட்ட வரும்போது அந்த வழியாக வந்த துறை வாகனம் மோதி ஸ்பாட்லேயே நம்ம அணை இறந்து போயிடுறான் இந்த கதை ஆயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் நள்ளிரவு ரெண்டே கால் இருக்குங்க அந்த டைம்ல நடக்குது அங்கே கட் பண்ணால் இப்போ சுச்சுவேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நம்ம ஹீரோயின் கண் நம்ம ஹீரோனுடைய பேர் ஆந்திரா இவங்க ப்ளூ கிராஸ் ஹாஸ்பிட்டலில் நர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஹீரோனுக்கு திருமணமாய் விகாஷ் அப்படின்ற கணவரும் அவந்திகா அப்படின்ற ஒரு பொண்ணும் இருக்கிறா ஹீரோனுடைய கணவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டலில் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காருங்க ஆக்சுவலாக ஹீரோயின் புது வீட்டுக்கு இருக்கிறாங்க இன்னும் பேக்கேஜ் எல்லாம் அன்பாக் பண்ண வேண்டிய நிலமையில் இருக்கு கணவருக்கு ஃபோன் அடித்தா இன்னைக்கு இன்வென்ட்ரி ஒர்க் எல்லாம் நிறையா இருக்குது அதனால என்னால் இன்னைக்கு வர முடியாது நீ பார்த்துக்க மாதிரி சொல்லிடுறாரு ஆக்சுவலா இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறத வச்சு பார்க்கும்போது ரெண்டு பேருக்கு இடையில அட்டாச்மெண்ட் கம்மியா இருக்கிற மாதிரி நமக்கு தெரியுதுங்க ஆக்சுவலா ஹீரோயின் புதுசா ஒரு வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆயிருக்காங்க அது யாருடைய வீடு அப்படின்னு பாத்தீங்கன்னா நைன்டீன் நைன்டி சிக்ஸ்ல அணை அப்படின்ற அந்த சின்ன பையன் அங்க வாழ்ந்து இறந்து போன அந்த வீடுங்க அதுக்கு பக்கத்து வீடு வந்து பாலடைஞ்ச நிலையில இருக்குது அதை ஒட்டின மாதிரி இருக்கக்கூடிய வீட்டுல ஷீலா அப்படின்றவங்களோ அவங்களுடைய பையனான அபிஷேக்கும் வாழ்ந்து வந்துகிட்டு இருக்காங்க அபிஷேக் பாத்தீங்கன்னா பைலட்டா இருந்துட்டு இருக்காரு சோ இப்போ ஒரு ஒர்க்கு கிளம்பிட்டு இருக்காரு வெளியே வெதர் கண்டிஷன் ரொம்ப மோசமா இருக்குதுங்க ஷீலா ஆண்டி வானத்தை பாத்துட்டு யோசனை பண்றாங்க நைன்டீன் நைன்டி சிக்ஸ்ல இதே மாதிரி ஒரு வெதர் கண்டிஷன் தான் இருந்தது அந்த நாளை என்னால மறக்கவே முடியாது அப்படின்னு அவங்க மனசுக்குள்ள ஏதோ ஒரு விஷயத்தை வச்சிருக்காங்க அது என்ன ஏதுன்னு இப்போதைக்கு நமக்கு தெரியலங்க இப்ப அவங்களோட பையனான அபிஷேக் பாத்திங்கன்னா ஏர்போர்ட்டுக்கு கிளம்பிட்டாரு அப்படி கிளம்பும் போது ஆப்போசிட்டில நம்ம ஹீரோ ஹீரோனுடைய பொண்ணு கார்ல வராங்க ஹீரோ பார்த்ததும் அபிஷேக் பாத்தீங்கன்னா பயங்கரமா ஃபுலோட் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஆக்சுவலா அபிஷேக்கு ஹீரோனு ஹீரோனுடைய கணவர் விகாஸ் அது போக பாவனா அப்படின்னு ஒரு பொண்ணு இவங்கலாம் ஒன்னா படிச்சவங்க தான் காலேஜ் டைம்ல நம்ம அபிஷேக் தான் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோயின் கிட்ட ப்ரோப்போஸ் பண்ணிருந்திருக்காரு ஆனா ஹீரோனுக்கு அபிஷேக் மேல் இன்ட்ரெஸ்ட் வரல விகாஸ் விக்காஸ் தான் இன்ட்ரஸ்ட் வந்துருக்கு வந்திருக்கு அதனால அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ஏன்டா உனக்கு வெக்கமே இல்லையா என் பொண்ணு பக்கத்துலேயே உட்காந்துட்டு இருக்கா அவன் முன்னாடியே ஃபுட் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கும்போது எனக்கு என்ன வைக்கும் நீ என்ன உன் புருஷனை விட்டுட்டு வந்துரு நான் உன்னை கட்டிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாருங்க ஃபன்னியாக தான் பேசிகிட்டு இருக்காங்க ஹீரோன்னு சொல்கிறாங்க இன்னைக்கு ராத்திரி டின்னருக்கு உன்னையும் ஆண்டி ஹஸ்பண்ட் இன்வைட் பண்ண சொன்னாரு ஸோ ரெண்டு பேரும் கண்டிப்பாக டின்னருக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீ கேட்டது எல்லாமே ராத்திரி என் புருஷனை நேரில் பார்த்து நீயே கேளு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்புறம் அபிஷேக் எனக்கு டைம் ஆச்சு அப்படின்ட்டு கிளம்பிடுறாரு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவங்க பொண்ணுக்கு ஸ்விம்மிங்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதனால ஸ்விம்மிங் ஸ்கூலுக்கு போறாங்க கொஞ்ச நேரம் தான் பொண்ணு கூடையும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க ப்ளூ கிராஸ் ஹாஸ்பிட்டல்ல இவங்க நர்ஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அங்க டாக்டர் சேதுபதி அப்படின்றவருடைய தலைமையில அந்த ஒரு நபருக்கு சர்ஜரி நடக்குதுங்க சர்ஜரி எல்லாம் முடிச்சுட்டு நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வராங்க ஹீரோயினோட கணவரும் பொண்ணு இருக்காங்க பொண்ணு கேட்கிற இந்த மாதிரி நியூஸ்ல வீடுங்க எல்லாம் அடிச்சுட்டு போறதை நான் பார்த்தேன் அந்த மாதிரிலாம் நடக்குமா அப்படிங்கும் போது பேட் வெதர் காரணமா அந்த மாதிரிலாம் நடக்கும் சின்ன வயசா இருக்கும் போது நம்ம வீடு கூட இந்த மாதிரிலாம் ஆச்சு அந்த டைம்ல ஹெவியா மழை பெஞ்சது நாங்க போட் எல்லாம் விட்டு விளையாடணும் அப்படின்னு ஹீரோனுடைய கணவர் சொல்றாரு அப்ப நானும் அந்த மாதிரி விளையாடணும் அப்படின்னு பொண்ணு சொல்ல இல்ல உன்னோட சேஃப்டி எங்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு ஹீரோயின் கழுத்தில் இருக்கக்கூடிய செயினை தான் பொண்ணோட கழுத்தில் மாட்டி விட்றாங்க அதுக்கப்புறம் கிச்சனில் நின்றுட்டு இருக்கிற நம்ம ஹீரோனோட கணவர் கிட்ட ஹீரோயின் போயிட்டு சீக்கிரமாக நம்ம ஒரு முடிவு எடுக்கணும் சொல்றாங்க அதுக்கு ஹீரோனுடைய கணவர் கொஞ்சம் பொண்ணுக்காகவாது டைம் கொடு ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு அப்போ கரெக்டாக பொண்ணு கூப்பிடும் போதே ஹீரோன் அங்கேருந்து நகர்ந்து போயிடுறாங்க ஸோ நம்ம சந்தேகப்பட்டது சரிதான் கைஸ் ஹீரோனுக்கு ஹீரோனோட கணவருக்கும் இடையில் இருக்கக்கூடிய அட்டாச்மென்ட் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது பொண்ணு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோர் ரூம்குள்ள இது என்னம்மா மைக்ரோவேவ் ஓவனா அப்படின்னு சொல்லி கேட்க இல்லப்பா இது டிவி அப்படின்னு சொல்லவும் கரெக்டாக ஹீரோனுடைய கணவர் பவர் வந்து இது நைன்டிஸ் காலக்கட்டத்து டிவி இது ஒர்க்காக தான் செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பிளக் பண்ணுறாரு டிவி ஆன் ஆகுது அதே சமயம் அந்த டிவி கூட பார்த்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் கேமரா கனெக்ட் ஆகிருக்குது அந்த காலத்துலலாம் செல்ஃபோன் கிடையாது இந்த மாதிரி கேமராவில் தான் நாங்கள் ஃபோட்டோ எடுப்போம் இதில் ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணலாம் அப்படின்னு ப்ளே பண்ணி பார்த்தா நைன்டி சிக்ஸில் நம்ம அணைய தன்னுடைய அப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண அந்த வீடியோலாம் ப்ளே ஆகிட்டு இருக்குதுங்க அதை இவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க கடைசியாக அந்த பையன் வீடியோ ஆன் பண்ணி ரெக்கார்ட் பண்ணியிருப்பான் இல்லையா அந்த ரெக்கார்டிங்கில் இவங்க இருக்கக்கூடிய ரூமும் அந்த வீடியோவில் இருக்கிற ரூமும் ஒரே மாதிரி இருக்கிறத இவங்க கவனிக்கிறாங்க இந்த விஷயத்தையெல்லாம் ராத்திரி டின்னருக்கு வந்த நம்ம அபிஷேக் கிட்டையும் அபிஷேக்கோடைய அம்மாவான ஷீலா ஆண்டிகிட்டையும் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்காங்க ஷீலா ஆண்டி ஒரு மாதிரி பதட்டப்படுறாங்க ஆனால் அபிஷேக் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இந்த வீட்டில் அணை அப்படின்ற ஒரு பையன் இருந்தான் அணை வேறு யாரும் கிடையாது சின்ன வயசாக இருக்கும்போது என்னுடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு பக்கத்து வீட்டில் ராஜா அங்கிள் இருந்தார் அவர் அவரோட பொண்டாட்டியை கொலை பண்ணிட்டாரு அதான் இவன் கண்ணால் பார்த்துருக்கிறான் அந்த இடத்த விட்டு ஓடி வரும்போது இந்த ஃபயர் இன்ஜினில் விழுந்து அவன் இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்ல ஷீலாண்ட்டி ஸ்டாப் இதெல்லாம் சொல்லாது அப்படிங்கும்போது இந்த வீட்டில் இவங்க ஸ்டே பண்ண போகிறாங்க இதெல்லாம் தெரிஞ்சுதான் ஆகணும் அப்படிங்கும்போது ஷீலா ஆண்டி கோச்சுட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பிடுறாங்க பண்ணிட்டாங்க அப்போ ஹீரோயின் நாங்கள் இதை பற்றி பேசல அப்படின்னு சொல்லும் போதும் ஷீலா ஆண்டி எதுவுமே பேசாமல் அங்கேருந்து போயிடுறாங்க அதுக்கப்புறம் அபிஷேக்கும் கிளம்பிடுறாரு இதை பற்றி நம்ம கூகுளில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்நெட்டில் செக் பண்ணும் போதாங்க தெரிய வருது ஆக்சுவலாக ராஜா இருக்கிறார் இல்லையா நைன்டி சிக்ஸில் அவரோட பொண்டாட்டியை கொலை பண்ணியிருக்காரு அதை நம்ம அணை பார்த்துட்டு வீட்டை விட்டு வெளியே வரும்போது அந்த வழியாக வந்த இந்த தீயணைப்புத்துறை வண்டியில் விழுந்து அவன் இறந்து போயிட்டான் ஸோ அதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேஷனில் ராஜா அங்கிள் வந்து அவரோட பொண்டாட்டியை கொலை பண்ணியிருக்கிறாருன்னு தெரிய வந்திருக்குது அவருக்கு பதினாலு வருஷம் சிறை தண்டனை கொடுத்துருந்துருக்காங்க அவர் தண்டனை முடிச்சுட்டு வெளியே வந்துட்டாரா இப்போ எங்கே இருக்கிறாரு இருக்காரு அப்படின்னு ஹீரோயின் கேட்க அவர் ஜெயிலே இறந்து தான் வந்து நம்ம ஹீரோயினுடைய கணவர் சொல்றாரு பார்க்க எவ்வளவு டீசெண்டாக இருக்கிறாரு ஆனா எப்பேற்பட்ட ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கும் போது ஒருத்தவங்களோட லுக்கை வச்சுட்டு நம்ம எதையுமே ஜட்ஜ் பண்ண முடியாது நீ என்ன பார்க்க நல்லா இருக்க ஆனால் நீ டீசென்டெல்லாம் கிடையாது அப்படின்னு ஹீரோயின் அவங்க கணவரையே பார்த்து சொல்றாங்க கணவரோடைய ட்ரெஸ்ல இருந்து ஒரு லைட்டர் எடுத்தாங்க கைஸ் அந்த லைட்டர்ல எஸ்கே அப்படின்ற இனிஷியல் இருக்கும் ஸோ அந்த இனிஷியலுக்கு சொந்தக்காரங்க யார் அப்படின்ற சந்தேகம் நம்ம ஹீரோனுக்கு இருக்கு ஆக்சுவலா ஹீரோயின் அவங்க கணவர் கூட அட்டாச்மெண்ட் காட்டாததுக்கு காரணம் கணவருக்கு வேற ஒரு பொண்ணு கூட தொடர்பு இருக்கு அப்படின்னு ஹீரோயின் திங்க் பண்ணுறாங்க பண்றாங்க இப்ப ராத்திரி தூங்கிட்டு இருக்கும் போது நடு ராத்திரியில ஹெவியா மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு ஹீரோனுக்கு தூக்கமே வரமாட்டேது உடனே இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த பையன் பண்ண அதே விஷயத்த பண்றாங்க ராத்திரி அந்த டிவி ஆன் பண்ணி அதுல என்ன இருக்குன்றத பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அப்படி பார்க்கும் அந்த பையன் வந்து பேசுவான் அந்த வீடியோல அந்த ரூமும் இப்ப அவங்க இருக்கக்கூடிய அந்த ரூமோட பேக்ரவுண்டும் ஒரே மாதிரி இருக்குது அப்ப கரெக்டா அந்த டிவி ப்ராப்பரா வேலை செய்யலங்க இடி வேற இடிச்சுக்கிட்டு இருக்குது அப்ப அந்த டிவியில இருக்கக்கூடிய ஆண்டனாவை சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டனாவை சரி பண்றாங்க தக்காளி தாங்க ஒரு தாறுமாறான முடிச்சுட்டு அந்த டிவியில் இருக்கக்கூடிய பையன் நம்ம ஹீரோயின் கிட்ட பேச ஆரம்பிக்கிறான் எப்படிங்க ஏன் டிவியில் நீங்கள் வந்தீங்க அப்படின்னு கேட்க அப்போ தான் ஹீரோனு புரிஞ்சுக்கிறாங்க ஓகே இவன் நம்ம கூட பேசுகிறான் அப்படின்ட்டு அப்போ கரெக்டாக இந்த பக்கத்து வீட்டில் சவுண்டு கேட்க ஆரம்பிக்குது ஹீரோன் புரிஞ்சுக்கிறாங்க ஓகே நம்ம நினச்சா இவனை காப்பாற்ற முடியும் அப்படின்ட்டு இங்கே பாடுறா தம்பி பக்கத்து வீட்டில் சவுண்டு கேட்குதுன்ட்டு போயிடாத நீ செத்து போயிடுவா அப்படிங்கும் போது என்னங்க சொல்கிறீங்க அப்படிங்கும் போது உடனே ஹீரோன் லேப்டாப்பை தூக்கிட்டு வந்து இங்கே பாரு இவர் தானே உங்கள் பக்கத்து வீட்டில் ஸ்டே பண்ணியிருக்கிறாரு இவரோட பேர் ராஜா தான இவரோட பொண்டாட்டிய கொலை பண்ணதை நீ கண்ணால் பார்த்துருக்க பார்த்துட்டு வெளியே வரும்போது அந்த வழியாக வந்த தீயணைப்புத்துறை வண்டி மோதி நீ இறந்து போயிட்ட அதனால வெளியே போகாத அப்படிங்கும் போது இவனுக்கு போகணும்னு தோணுது ஆனா இந்த அக்கா சொல்றது உண்மையா பொய்யா அப்படின்றத செக் பண்ணணும் அப்படின்றதுக்காக கரெக்டாக எந்த டைமுக்கு அவங்க தீயணைப்புத்துறை வண்டி வரும்னு சொன்னாங்களோ அந்த டைம் வரைக்கும் வெயிட் பண்ணி வெளியில் எட்டி பார்த்தா அந்த தீயணைப்புத்துறை வண்டி கிராஸ் ஆகுதுங்க அப்பதான் அவங்க சொல்றது உண்மை புரிஞ்சுக்கிறான் இவன் அங்கே போகாமே விட்டுறான் அதனால இவன் சாகலங்க பட்டுன்னு ஹீரோன் கண் முடிக்கிறாங்க ஹீரோனுக்கு கண்ணு தெரிய மாட்டேதுங்க டக்குன்னு கண்ணாடி எடுத்து போடுறாங்க ஹாஸ்பிட்டல் இருந்து கால் வந்திருக்கு நீங்க எப்போ வரீங்க அப்படின்னு சொல்லி தோ கூப்பிடுறாங்க கிளம்பிட்டேன் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க போகிறாங்க பார்த்தா அவங்க அவங்க வீட்டில் இல்லை அவங்க வேறு யாரோ வீட்டில் இருக்கிறாங்க என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடியில் அவங்களோட முகத்தை பார்த்தா அவங்களோட ஹேர் ஷார்ட்டாக இருக்குது மூக்கில் இருந்த மூக்குத்தியை காணும் கண்ணாடி போட்டிருக்காங்க இவங்களோட லுக்கே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போனால் ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய எல்லோருமே ஹீரோனுக்கு குட் மார்னிங் டாக்டர் அப்படின்னு வணக்க வைக்கிறாங்க ஆனால் ஹீரோயின் தான் டாக்டர் இல்லையே நர்ஸ் ஆச்சு ஹீரோ நாங்கள் போயிட்டு அவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் என்ன எதுக்காக டாக்டர் டாக்டர்னு சொல்லிட்டு இருக்கீங்க நான் தான் நர்ஸ் ஆச்சு அப்படிங்கும்போது உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கறாங்க கலையில நான் வேற யாரோ வீட்டில இருந்து கண் கண்முடிக்கிறேன் கண்ணாடி போட்டிருக்கேன் மூக்கு பூத்திய காணும் என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல அப்படின்ற மாதிரி ஹீரோயின் புலம்பிக்கிட்டு இருக்காங்க நியூஸ்ல பாத்தீங்கன்னா பயங்கரமா புயல் வரப்போது எல்லோரும் பத்திரமா இருங்க அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க உடனே ஹீரோயின் பாத்தீங்கன்னா தன்னோட பொண்ணை பார்க்கணும் அப்படின்றதுக்காக அடிச்சு பிடிச்சி ஸ்விமிங் கிளாஸ் நடக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க அங்க பார்த்தா அவங்களோட பொண்ணை காணுங்க அப்படியே கட் பண்ணா நைன்டீன் அணை சாவாதனால அவன் உயிரோட தான் இருக்கிறான் அவனும் ஸ்விமிங் கிளாஸுக்கு போறான் ராத்திரி டிவியில ஒரு அக்கா வந்து என்கிட்ட பேசினாங்கம்மா அந்த அக்கா தான் என்னோட உயிரை காப்பாத்தினாங்க பக்கத்து வீட்டுல ஏதோ ஒரு சம்பவம் நடக்குதுமா அப்படின்ற மாதிரி சொல்றான் ஆனா அணையோட அம்மா அதை பெருசா எடுத்துக்கவே இல்லைங்க இப்போ ப்ரெசென்ட்ல இந்த சிம்மிங் கிளாஸ்ல இருந்து போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி இல்லாத குழந்தைய காணும் அப்படின்னு வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க ரிஜிஸ்டர்லேயே அவங்க பேர் இல்லை நீங்கள் என்னன்னு வந்து கேளுங்க அப்படின்ட்டு இந்த வழக்கை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்காக ஆனந்த் அப்படின்ற போலீஸ் ஆஃபீஸர் தான் வராரு ஹீரோயின் கிட்ட போயிட்டு உங்கள் பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்க தினமும் என் பொண்ணை நான் தாங்க சிம்மிங் கிளாஸ்ல கொண்டாந்து விடுவேன் இப்போ வந்து பார்த்தா ஆளுங்களா மாறி இருக்கிறாங்க என் பொண்ணோட பேரே இல்லைன்னு சொல்கிறாங்க என் பொண்ணு எங்க போனானே தெரியலங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இருந்தால் தானே அவங்க சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பொண்ணு இருக்கா உங்களோட கணவர் எங்க அப்படின்னு சொல்லி கேட்க என்னோட கணவர் ஒரு ஹோட்டலில் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க சரி வாங்க அவங்க கணவரை போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு ஹீரோனுடைய கணவர் விக்காசம் மீட் பண்றதுக்காக போனா அவர் ஹீரோனை யாருனே தெரிலன்னு சொல்றாரு இதெல்லாம் பிராங்க் தானா போது நிப்பாட்டிக்க அப்படிங்க போது மேடம் நீங்க யாருனே தெரிலன்ற இப்படி வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிடுறாரு உடனே இந்த போலீஸ் ஆஃபீஸர் பார்த்தீங்கன்னா விகாஸ் கிட்ட இந்த மாதிரி இவங்க இந்த ஹாஸ்பிட்டலில் டாக்டராக இருக்கிறாங்க அப்படிங்கும் போது ஓ அவங்களா அவங்க தான் எனக்கு வந்து பிரெயின் சர்ஜரி எல்லாம் பண்ணாங்க என்னோட உயிரை காப்பாத்தினாங்க அவங்களுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு உடனே நம்ம ஹீரோன் உள்ள வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க அப்போ விகாஸ் டேபிள் மேல இருக்கக்கூடிய ஃபோட்டோ ஃப்ரேமில் விகாசும் பாவனாவும் ஒன்றா இருக்கிற மாதிரி இருக்குதுங்க விச் மீன்ஸ் அவங்க ரெண்டு பேருக்கு கல்யாணமான மாதிரி இருக்குது ஒன்றுமே புரியலே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் வெளியே வந்து ரிசெஷனிஸ்ட்டு கிட்ட இந்த வாட்டர் பாட்டில் யாரோடையதுன்றாங்க என்னது அப்படிங்கும்போது உங்கள் பேர் உயர் அப்படிங்கும்போது சாரான்றாங்க அந்த வாட்டர் பாட்டில் எஸ்கே அப்படின்ற இனிஷியல் போட்டிருக்கும் அதனால தான் கேட்டிருப்பாங்க இதே இனிஷியல் வச்சிருக்கிற அந்த லைட்டரை தான் பார்த்தீங்கன்னா ஹீரோனுடைய கணவர் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்திருப்பாரு ஸோ இந்த பொண்ணு கூட தான் ஹீரோனோட கணவர் அஃபேரில் இருக்கிறாரு அப்படின்றத ஹீரோயின் கண்டுபிடிச்சிடுறாங்க ஆனால் இப்போ தான் எல்லாம் ஆகி கிடக்குது ஒன்றுமே புரியாமல் ஹீரோன் குழப்பத்தில் இருக்கிறாங்க இப்போதைக்கு நம்ம ஹீரோயின் கூட இந்த இன்ஸ்பெக்டர் ஆனந்த் தாங்க இருக்கிறாரு அங்க கட் பண்ணா நைன்டி சிக்ஸ்ல உயிரோடு இருக்கக்கூடிய அணையை காட்டுறாங்க தன்னுடைய அம்மா கிட்ட போயிட்டு பக்கத்து வீட்டில் இருக்கிற ராஜா அங்கிள் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டு இருக்கிறாருமா அது மட்டும் இல்லாம என்ன அந்த அக்கா டிவியில வந்து காப்பாத்தினாங்க அவங்க சொன்ன டைமுக்கு அந்த தீயணைப்பு வண்டி போச்சு ராஜா அங்கிள் வீட்டுல என்ன நடக்குது அப்படின்னு பாக்குறதுக்காக போயிருந்தேன்னா நான் செத்து போயிருப்பேன் அது மட்டும் இல்லாம அந்த அக்கா ப்ளூ கிராஸ் ஹாஸ்பிட்டல்ல நர்ஸா ஒர்க் பண்றதா சொன்னாங்க ஆனா இன்னும் நம்ம ஊருக்கு ப்ளூ கிராஸ் ஹாஸ்பிட்டல் வரவே கிடையாது ஸோ இதை வச்சு பார்க்கும்போது அந்த அக்கா ஃபியூச்சர்ல இருந்து என் கூட கம்யூனிகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அணை சொல்கிறது எதுவுமே பாத்தீங்கன்னா அணையோட அம்மாக்கு நம்புற மாதிரி இல்லைங்க அணைக்கு அட்வைஸ் பண்ணி போய் வேறு வேலை இருந்துச்சுன்னா பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அணைக்கு தன்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரியல அங்கே கட் பண்ணால் ப்ரெசென்ட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இருக்கக்கூடிய ஹீரோனுக்கும் நேற்று ராத்திரி இந்த டிவியில் அந்த சின்ன பையன் கூட கம்யூனிகேட் பண்ணோம் நீ போகாதடா செத்துருவே அப்படின்னு சொன்ன ஒரு காரணத்தினால நம்ம வாழ்க்கையே இன்றைக்கெல்லாம் சேஞ்ச் ஆயிருக்கே அப்படின்னு சொல்லி ஒரே குழப்பத்தில் இருந்துட்டு இருக்காங்க இப்போ சின்னதாக உங்களுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குற நைன்டி சிக்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம அணை செத்து போனதுனால தான் இந்த அங்கிள் அவரோட பொண்டாட்டியை மோர்டர் பண்ணியிருக்காரு அப்படின்னு போலீஸில் மாட்டினார் பதினாலு வருஷம் சிறை தண்டனை கிடைச்சது ஜெயில இறந்து போனார் கரெக்டா ஆனா நம்ம ஹீரோன் ஃபியூச்சர்ல இருந்து பாஸ்ட்டுக்கு அந்த டிவி மூலமா கம்யூனிகேட் பண்ணி அந்த பையனோட ஆக்சிடென்ட்ட தடுத்துட்டாங்க அதனால ராஜா அங்கிள் அவரோட மோடர் வழக்குல மாட்டல நைன்டி சிக்ஸ்ல இருக்கக்கூடிய ராஜா அங்கிள் அவருடைய பொண்டாட்டி டெட் பாடியை இன்னும் வீட்டில தான் வச்சிருக்கிறாரு யாருக்கிட்டேயோ போயிட்டு நீ ஒன்னும் கவலைப்படாத எல்லாத்தையும் பார்த்துக்கலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு அந்த யாரோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபிஷேகோடைய அம்மாங்க ஸோ அபிஷேகோடைய அம்மாக்கும் ராஜா அங்கிளுக்கும் லிங்க் இருக்குது அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இதுதான் ராஜா அங்கிளோட பொண்டாட்டி ருஜாவை கொண்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி நமக்கு தெரியுது நைன்டி சிக்ஸ்ல இருக்கக்கூடிய ஆணை ராஜா அங்கிளோட நடவடிக்கைகள் எல்லாத்தையுமே நோட்டம் விட ஆரம்பிக்கிறான் அதே சமயம் ராஜா அங்கிள் பார்த்தீங்கன்னா ராத்திரி வேலையில் இந்த எல்லாம் தூக்கிட்டு வந்து அவருடைய கார்டனில் குடிய தோண்டிக்கிட்டு இருக்கிறாரு அதை நம்ம அணையோட அம்மா பார்த்துட்றாங்க உடனே ராஜா அங்கிள் வந்து காற்றுல ஃப்ளவர் பாட் உடஞ்சி போச்சு அதுக்காக மண் எடுக்க வந்தேன் அப்படின்னு சமாளிச்சுட்டு போறாரு அந்த மூமெண்ட்ல இருந்து அணையோட அம்மாக்கும் ராஜா அங்கிள் மேலே டவுட் வர ஆரம்பிக்குது அப்போ நம்ம பையன் சொல்றது உண்மைதான் இவர் ஏதோ மறைக்கிற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னு அவங்களுக்கும் அங்கிள் மேல சந்தேக பார்வை வருதுங்க இப்போ இந்த பையன் ராஜா அங்கிளை ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறான் அங்கிள் மார்க்கெட்டில் போயிட்டு பிளாஸ்டிக் கவர் ஒன்று விலை கொடுத்து வாங்குறாருங்க இவர் எதுக்காக பிளாஸ்டிக்கை வாங்கணும் அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணிட்டு தொடர்ந்து ராஜா அங்கிளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிறான் அப்படியே கட் பண்ணால் இப்போ ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இந்த போலீஸ் ஆஃபீஸரை கூப்பிட்டுட்டு நேராக சேதுபதி அப்படின்ற டாக்டரை மீட் பண்ணுறதுக்காக போகிறாங்க சேதுபதி அப்படின்ற டாக்டர் தான் பார்த்தீங்கன்னா ஹீரோயினை இந்த ஹாஸ்பிட்டலில் சேர்த்து விட்டது அவர்கிட்ட போயிட்டு நான் நர்ஸ் தானே என்ன எதுக்காக எல்லோரும் டாக்டர்னு கூப்பிட்றாங்க அப்படிங்கும்போது நீ டாக்டர் தான் நீ ஏன் இப்படி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சேதுபதி சொல்கிறாரு சொல்றாரு எனக்கு என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல அப்படிங்க போது சரி நான் உனக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னு சேது பத்தி சொல்றாரு ஆக்சுவலா பொண்ணை காணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அழிஞ்சுக்கிட்டு இருக்காங்க இல்லையா அவந்திகா அப்படின்ற பேர்ல ஒரு பொண்ணு இதே ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனா அவளுக்கு பிரெயின்ல ப்ராப்ளம் இருந்தது நீ தான் ஆப்ரேஷன் பண்ண ஆனா சிகிச்சை பலனின்றி அவள் இறந்து போயிட்டா அவளோட உயிரை காப்பாற்ற முடியல அப்படின்னு நீ மன உளைச்சலுக்குள்ளாய் நிறைய குடிக்க ஆரம்பிச்ச அப்புறம் விகாஷ் அப்படின்ற ஒரு பேஷண்ட் அந்த பொண்ணுக்கு இருந்தா அதே ப்ராப்ளத்தினால ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனா அந்த பேஷண்ட்டுக்கு நீ தான் ட்ரீட்மெண்ட் பார்த்து உயிரை காப்பாத்தின அதுக்கப்புறம் நீ குடிக்கிறத நிப்பாட்டிட்ட அப்புறம் லாஸ்டா நேற்று ராத்திரி நீ குடிச்சிருக்க உனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையுமே போட்டு மிக்ஸ்அப் பண்ணி வச்சிருக்கேன் அவந்திகா அப்படின்னு உனக்கு பொண்ணும் இல்ல விகாஷ் அப்படின்னு உனக்கு கனவுனும் இல்ல அவந்திகா விகாஷ் ரெண்டு பேருமே உன்னோட பேஷண்ட்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோயின்னால இதை நம்பவே முடியல ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு எல்லாம் மாறி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க கட் பண்ணா பாஸ்ட்டை காட்டுறாங்க நைன்டீன்ஸ் இந்த அணை இருக்கான் இல்லையா அவன் தொடர்ந்து இந்த ராஜா அங்கே பார்த்துக்கிட்டு இருக்கிறான் ராஜா அங்கிள் பார்த்தீங்கன்னா யாருக்கும் அந்த பிளாஸ்டிக் பேப்பரை வீட்டுக்குள்ள எடுத்துகிட்டு போறாரு அந்த வீட்டுக்குள்ள போய் பார்க்குறான் பார்த்தா ராஜா அங்கிளோடைய மனைவி டெட் பாடி அங்கே இருக்குதுங்க அந்த மனைவி டெட்பாடிய பிளாஸ்டிக் பேப்பரில் வச்சு துண்டு துண்டா கட் பண்ணி அதை கார்பேஜ் பேக்கில் பேக் பண்ணிக்கிட்டு இருக்காரு இதை பார்த்ததும் இவன் பயங்கர ஷாக் ஆயிடுறான் அப்போ ஃபியூச்சர்ல இருந்து ஒரு லேடி டிவில கம்யூனிகேட் பண்ணி இந்த ராஜா அங்கிள் அவருடைய மனைவியை கொலை பண்ணி வீட்டில் வச்சிருக்காரு நீ போகாத போனா நீ செத்துருவேன்னு சொன்னதெல்லாமே உண்மை அப்படின்றத பாஸ்ட்ல இருக்கக்கூடிய ஆணை புரிஞ்சுக்கிறாருங்க இப்போ பிரசென்ட்ல இருக்கக்கூடிய ஹீரோனை காட்டுறாங்க ஹீரோயின் நேரா அவங்களோட வீட்டுக்கு போறாங்க அதாவது புதுசா வாங்கி ஷிஃப்ட் ஆனாங்க அப்படின்னு படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பாத்தோம் அந்த வீட்டுக்கு போறாங்க அங்க போய் பார்த்தா விகாசோடைய பொண்டாட்டியா பாவனா இருக்கிறாங்க விகாஸ் கேட்கறாரு உங்களுக்கு என்னதான் வேணும் எதுக்கு வீட்டுக்கெல்லாம் வந்து எங்களை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க நம்ம பொண்ணை காணும் நம்ம போய் தேடலாம் அப்படிங்கும் போது இது நம்ம பொண்ணா அப்படின்னு சொல்லி பாவனா பாத்தீங்கன்னா விகாச சந்தேகப்பட்டு சண்டை கட்டிக்கிட்டு இருக்காங்க அப்பதான் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் அவங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த ராஜா அங்கிளோட வீட்டை கவனிக்கிறாங்க படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல இவங்க தங்கி இருந்த வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ராஜா அங்கிளோட வீடு பாலடைஞ்ச நிலையில் இருந்தது இல்லையா ஆனால் இப்போ ப்ரெசென்ட்ல அது நார்மலாக இருக்குது அந்த வீட்டில் யார் இருக்கிறாங்க அப்படின்னு ஹீரோயின் போய் எட்டி பார்க்கும்போது ராஜா அங்கிளும் அபிஷேகோடைய அம்மாவான ஷீலா ஆண்டியும் ஒன்னா வாழ்ந்துட்டு இருக்காங்க என்னடா அது எல்லாமே சேஞ்ச் ஆயிருக்குது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் பயங்கர ஷாக் ஆகிட்டு ராஜா அங்கிள் வீட்டில் இருந்த சைக்கிளை திருடிட்டு அங்கிருந்து அபிஷேக பார்க்கறதுக்காக கிளம்பி வராங்க ஹீரோன் டிவி மூலமாக நைன்டி சிக்ஸில் இருந்த அணை அப்படின்ற பையனை காப்பாற்றுனதுனால பிரசன்ட்ல இவங்களோட வாழ்க்கை எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆயிருக்குன்னு பாருங்க இன்னுமே நம்ம ஹீரோயின் இதை புரிஞ்சுக்க முடியாமல் அழைஞ்சுக்கிட்டு இருக்காங்க நீ அபிஷேக மீட் பண்ணுறதுக்காக போகிறாங்க படத்தோட ஸ்டார்டிங் சீனில் அபிஷேக் பைலட்டாக இருந்ததாக தானே பார்த்தோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அபிஷேக் ஒரு லைப்ரரி வச்சு ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாருங்க அவருகிட்ட போயிட்டு நான் யாரு அப்படின்னு சொல்லி ஹீரோன் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஹீரோயின் அபிஷேக் பாவனா விகாஸ் இவங்கெல்லாம் ஒன்றா படித்ததாகவும் நம்ம அபிஷேக் தான் வந்து ஹீரோயின்ட்ட ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் காதலை சொன்னதாகவும் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து விகாசை பிடிச்சி போனதுனால விகாசை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டதாகவும் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க ஆனால் அபிஷேக் இந்த மாதிரி எதுவுமே ஞாபகம் இல்லை ஹீரோயினை இதுக்கு முன்னாடி பார்த்தது கூட கிடையாது அப்படின்றாங்க அப்புறம் இந்த டிவி கதையெல்லாம் அபிஷேக் கிட்ட சொல்லும்போது சீரியஸா கேட்குற மாதிரி கேட்டுட்டு பட்டுன்னு அபிஷேக் சிரிக்கிறாருங்க ஏன் சிரிக்கிறார் அப்படிங்கும்போது ரெண்டே கால் அப்படின்ற புத்தகத்தை நீங்கள் எத்தனை வாட்டி படிச்சீங்க இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய மொத்த கதையும் அப்படியே நீங்கள் ஒப்பிக்கிறீங்க அப்படின்னு சொல்ல புக்கில் இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த புக்கை வாங்கி பார்த்தா நைன்டி சிக்ஸில் இருந்த ஆனே திரும்ப திரும்ப இந்த மாதிரி இந்த அக்கா டிவியில் வந்து கம்யூனிகேட் பண்ணாங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருந்ததுனால சைக்காலஜிக்கல் டாக்டர் மீட் பண்ணியிருக்காங்க அந்த சைக்காலஜிக்கல் டாக்டர் இந்த பாயண்ட்டை கேட்ட கதையை அப்படியே புக்கில் எழுதியிருக்காங்க ஸோ அந்த புக்கில் இருக்கக்கூடிய விஷயத்தை நீங்கள் அப்படியே ஒப்பிச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இந்த அபிஷேக் சொல்றாரே இப்பதான் நம்ம ஹீரோனுக்கு ஒரு லீட் கிடைக்குது இந்த புக் எழுதுன டாக்டரை மீட் பண்ணணும் அதே சமயம் அணை இப்ப பிரசென்ட்ல எங்கேயாவது ஒரு இடத்துல இருப்பான் அவன் எங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவன் திரும்ப திரும்ப இந்த விஷயத்த சொல்லிக்கிட்டே இருந்தான் அப்படின்னு ஏரியால இருக்கிறவங்களாம் பயங்கரமா அவனை கலாய்க்க ஆரம்பிச்சிருந்துருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க வீட்டை காலி பண்ணிட்டு தான் வந்து சொல்றாங்க இப்போ அப்படியே நைன்ட்டி சிக்ஸ்க்கு போனோம் அப்படின்னா ஜன்னல்வலியில இருந்து நம்ம அணை எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கிறான் அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அணையோட அம்மாவும் வந்து பார்க்கறாங்க அப்போ இந்த ராஜா வந்து ப்ளாக் கலர் கார்பேஜ் பேக்கில் எதையோன்னு எடுத்து காரோட பூட் ஸ்பேஸில் வைக்கிறாரு அதுல இருந்து ரத்தம் வந்துக்கிட்டு இருக்கு இதை வச்சு பார்க்கும்போது அணை சொல்றது உண்மையா இருக்குமோ அப்படின்னு அணையோட அம்மாவும் திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ராஜா அங்கிள் அவரோட கார் எடுத்துட்டு அவரோட சுகர் ஃபேக்ட்ரிக்கு தாங்க போயிருக்காரு அங்கே வச்சு தான் டெட் பாடியை டிஸ்போஸ் பண்ணியிருக்காரு ஆனால் பையன் திரும்ப திரும்ப இந்த விஷயத்தை சொல்றதுனால பையனுக்கு ட்ரீட்மெண்ட் தேவைப்படுது அப்படின்னு ஒரு சைக்காலஜிக்கல் டாக்டர் கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு அனுப்பிட்டு நம்ம அணையோட அம்மா பார்த்தீங்கன்னா இந்த ராஜாவை பார்த்துட்டு என்ன கார்லாம் ரத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க மட்டன் கொண்டு வந்தேன் அதனால தான் வீட்டில் மட்டன் சமைக்க போறேன் அப்படின்ற மாதிரி சமாளிச்சிருக்காருங்க ஆனால் அவர் பேசுறது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா நம்ம அணையோட அம்மாக்கு டவுட் வந்திருக்கு இப்போ பிரசன்ட் சுச்சுவேஷன்ல நம்ம ஹீரோன் அந்த சைக்காலஜி சைக்காலஜிக்கல் டாக்டர் எழுதின அந்த புக்கை படித்தாங்க இல்லையா அதில் அந்த பையனோட ஸ்டேட்மெண்ட் படி இந்த ராஜா அங்கிள் அந்த ரெட் பாடியை கொண்டு போய் சுகர் ஃபேக்ட்ரி பக்கத்தில் தான் டிஸ்போஸ் பண்ணாரே அப்படின்ற மாதிரி மென்ஷன் ஆயிருக்கும் அதனால் நாம ஏன் அந்த சுகர் ஃபேக்ட்ரியில் போய் இன்வெஸ்டிகேஷன் பண்ணக்கூடாது அப்படின்னு ஆனந்த கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே போய் இன்வெஸ்டிகேஷன் பண்ணதில் ஒரு சில எலும்பு துண்டுகள்லாம் கிடச்சிருக்குது அது ருஜாவோடது அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிருக்குதுங்க ஸோ இதை பண்ணது பார்த்தீங்கன்னா ருஜாவுடைய கணவரான ராஜாவும் ஷீலா ஆண்டியும் தான் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா மற்றும் ஷீலா ஆண்டி இவங்க ரெண்டு பேர்த்தையும் போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணுறாங்க இப்போ நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அணை அப்படின்ற அந்த பையன் பிரசென்டில் எங்கே இருக்கான் அப்படின்றத நான் கண்டுபிடிச்சி அவன்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் தேடணுன்றாங்க உடனே நம்ம ஹீரோனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிற ஆனந்த் அப்படின்ற இன்ஸ்பெக்டர் நீ போய் அணை அப்படின்ற அந்த பையனை தேடு நான் வந்து இந்த ராஜாவையும் ஷீலாவையும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கிளம்பிடுறாரு இப்போ நம்ம ஹீரோயின் பார்த்திங்கன்னா அணை அப்படின்ற பையனை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு யோசனை பண்ணேன் அப்போ தான் ஹீரோனுக்கு ஒரு லீடு கிடைக்குது ஆக்சுவலாக பாஸ்ட்டில் அணை வாழ்ந்துட்டு இருந்த வீட்டில் தான் இப்போ ப்ரெசென்டில் நம்ம ஹீரோயினுடைய கணவரும் பாவனாவும் இருக்காங்க அந்த வீட்டை விலை கொடுத்து வாங்கியிருப்பாங்க இல்லையா ஓனர் கண்டிப்பா நம்ம தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நீரா ஹோட்டலுக்கு வந்த சூட் ரூம்ல நம்ம விகாசம் அந்த சாரா அப்படின்ற ரிசப்ஷனிஸ்டும் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க ஹீரோ அங்க வேலை பார்க்கறவங்க மாதிரி போய் சொல்லியே உள்ள நுழைஞ்சுறாங்க நீங்க எப்படி உள்ள வரலாம் பெர்சனல் அப்படிங்கும் போது இந்த காலப்பயணத்துல சேஞ்ச் ஆகாத ஒரே விஷயம் என்ன தெரியுமா பாஸ்ல விகாஸ் பாத்தீங்கன்னா ஹீரோன சீட் பண்ணிட்டு இந்த சாரா கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்தார் பிரசன்ட்ல அவரோட பொண்டாட்டியா இருக்கக்கூடிய பாவனாவை சீட் பண்ணிட்டு இந்த சாரா கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்காரு சாரா கிட்ட ஹீரோ சொல்றாங்க நீ என்ன ப்ராடக்ட் வாங்குனாலும் அதுல இன்சில் போட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது அதனால என் புருஷன் நான் வீட்டுக்கு கொண்டு வர பொருளை உன்னோட இன்சியில் இருக்கிறத வச்சு நீ தான் என் புருஷன் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறேன்றதை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல நான் உன்னும் உன்னோட ஹஸ்பண்ட் கிடையாது அப்படின்னு விக்காச சொல்கிறாரு இங்கே பாரு எனக்கு அதெல்லாம் தேவை இல்லை நீ வந்து அந்த வீட்டை வக கொடுத்து வாங்கினேன்ல ஓனரோட டீட்டெயில் எனக்கு வேணும் இப்பவே வேணுமா அப்படின்னு விகாஸ் கேட்குறாரு என்னை அவங்க ரெண்டு பேருக்கு இன்னும் டைம் வேணுமா நான் என்ன வெளியில் வெயிட் பண்ணுறேன் சீக்கிரமாக எனக்கு எடுத்து கொடு அப்படின்ற மாதிரி சொல்லவும் அவர் பார்த்தீங்கன்னா அந்த டீட்டெயிலை எடுத்து கொடுக்கறாரு ஆக்சுவலாக பாஸ்டில் இருந்த அணையை பார்த்திங்கன்னா ஏரியாவில் இருக்கக்கூடிய எல்லோருமே கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிருந்துருக்குறாங்க இவன் வந்து எது எதோ உளறிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மன உளைச்சல் தாங்க முடியாமல் தான் அணையும் அணையோடைய அம்மாவும் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டை விற்றுட்டு வேற ஒரு ஊருக்கு போய்ட்டு தான் வந்து தெரிய வருது இப்போ ராஜா அங்குளும் ஷீலா ஆண்டியும் போலீஸில் மாட்டிட்டாங்களையா இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக ஆனந்த் அப்படின்ற இன்ஸ்பெக்டர் தாங்க வந்திருக்காரு இவர் கேள்விகளை கேட்கும்போது ஆரம்பத்தில் ராஜா அங்குள் பார்த்தீங்கன்னா இந்த ரூஜா எப்படி இறந்து போனான்லாம் எனக்கு தெரியாது எங்க ரெண்டு பேருத்துக்குள்ளே செட் ஆகல அதனால அவள் என்ன விட்டு போயிட்டா இப்போ இறந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு நாங்க தான் கில்லறுன்னு எங்களை அரஸ்ட் பண்ணி வச்சா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஒரு கட்டத்துக்கு மேல டீப்பா இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது ராஜா அங்கிள் சரி நான் உண்மையை சொல்லிடுறேன் அப்படின்ட்டு எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாருங்க ஆக்சுவலாக ராஜா அங்குல் வந்து ருஜாதாவை கல்யாணம் பண்ணி சந்தோஷமாகவே இல்லைங்க ருஜாதா பார்த்திங்கன்னா ரொம்ப ரகுடான ஒரு ஆளாக இருந்திருக்காங்க சுத்தமாகவே அவர்கிட்ட இருந்து அன்பு கிடைக்கவே இல்லை அந்த டைமில் தான் பார்த்திங்கன்னா பக்கத்து வீட்டில் ஷீலா ஆண்டியும் ஷீலா ஆண்டியோட பையனானா அபிஷேகம் இருந்திருக்கிறாங்க ஷீலா ஆண்டி வந்து சிங்கிள் பேரண்ட்டாக இருந்து அபிஷேகம் பார்த்துட்டு இருந்திருக்காங்க அந்த டைமில் அப்பப்போ இவர் நிறைய ஹெல்ப் எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறாரு அது ஷீலா ஆண்டிக்கும் பிடிச்சிருக்குது அந்த வழியாக வாக்கிங் போகும்போது கூட நம்ம ஷீலா ருஜாத்தாவை பார்த்து ஒரு ஹாய் சொல்லுவாங்க ஆனால் ருஜாதா முறைக்க தான் செய்வாங்க அவங்க கிட்ட இருந்து ஒரு சின்ன ஸ்மைல் கூட வராதுங்க அதுக்கப்புறம் ராஜா நிறைய ஹெல்ப் பண்ணி ஹெல்ப் பண்ணி ஷீலாக்கும் ராஜாக்கும் கனெக்ட் ஆகி ராஜாவுக்கு பார்த்தீங்கன்னா அவரோட இருந்து கிடைக்காத அன்பெல்லாம் ஷீலா கிட்ட இருந்து கிடச்சிருக்குது அப்படியே அவங்க ரெண்டு பேரும் கனெக்டட்ல இருந்துருக்காங்க ஒரு நாள் பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் ருஜாதாக்கு தெரிய வந்துருச்சுங்க ஸோ கை கலவமாக பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ருஜாதா பிளான் பண்ணி பண்ணியிருந்திருக்காங்க அந்த பிளான் தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் ஊருக்கு போறேன் ஸோ வரதுக்கு ரெண்டு நாள் ஆகும் நீங்கள் தனியாக இருந்துப்பீங்களா ஒன்றும் பிரச்சனை இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் இருந்துப்பேன் அப்படின்ற மாதிரி ராஜா சொல்லியிருக்காரு ஃபோனை கட் பண்ண அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா ஷீலாக்கு போனை போட்டு இன்னைக்கு என் வீட்டுக்கு வந்துட்டு நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி வீட்டுக்கு ஷீலாவை இன்வைட் பண்ணி பண்ணியிருக்கிறாரு அந்த டைம்ல தான் பக்கத்து வீட்டில இருந்து அணை பாத்தீங்கன்னா காத்துக்கு டோர் அடிச்சிட்டே இருக்கு லாக் பண்றதுக்காக வந்திருக்கான் ஷேடோல பாத்தீங்கன்னா நம்ம ராஜா அங்கிள் யாரு கூடயும் நெருக்கமா இருக்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கு இவனும் விண்டோ க்ளோஸ் பண்ணிட்டு படுத்துட்டான் அதுக்கப்புறம் அணையோட அம்மா பாக்கும்போது வீட்டுக்கு வெளியில ருஜாதா நின்றுட்டு இருந்ததை பாத்துருக்காங்க ஊருக்கு போனதா சொல்லப்பட்ட ருஜாதா திரும்ப வந்துட்டாங்க போல அப்படின்ற மாதிரி அணையோட அம்மாவும் கேஷுவலா எடுத்துட்டு உள்ள போயிட்டாங்க ஆனா ருஜாதா பாத்தீங்கன்னா ஊருக்கெல்லாம் போல எப்படியும் நம்ம புருசங்காரம் ஃபிராட் வேலை பண்ணுவான் கையும் கலமா பிடிக்கலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க நினைச்சது நடந்திருக்கு ருஜாதா வீட்டுக்குள்ள போய் பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிருந்திருக்காங்க அந்த பிரச்சனையில சண்டை வர ஆரம்பிச்சிருந்திருக்கு நடந்திருக்குது அந்த சண்டையை தான் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அணை வந்து மிட் நைட்ல எந்திரிக்கும் போது பார்த்துருந்துருக்கான் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷீலா ஆண்டி தன்னோட பாதுகாப்புக்காக கையில் கத்தி வச்சிருப்பாங்க அப்போ ராஜாவும் இந்த ருஜாதாவும் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது ருஜாதாவை ராஜா தள்ளி விட்டுருவாரு அப்போ ஷீலா கையில் வச்சிருந்த கத்திலேயே பார்த்தீங்கன்னா நம்ம ருஜாதா போய் நறுக்குன்னு ஏறிடுவாங்க கத்திக்கு குத்தோட அப்படியே மாடியிலேருந்து கீழே விழுந்து அடிபட்டு இறந்து போயிட்டாங்க அதுக்கப்புறம் தான் ஷீலாவும் ராஜாவும் பிளான் பண்ணி இந்த டெட் பாடியை சுகர் ஃபேக்ட்ரியில் டிஸ்போஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் ஷீலாவும் ராஜாவும் ஒன்னா வாழ ஆரம்பிச்சிருந்துருக்காங்க ஆக்சுவலா இது கிளியர் கட் ஆக்சிடென்ட் தான் இதுல நாங்க மோடர்லாம் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆனந்த் சொல்றாரு உங்க ரெண்டு பேருத்தோடைய சுயநலத்துக்காக அணை அப்படின்ற ஒரு சின்ன பையன் மென்டல் அப்படின்னு சொல்லி நீங்க அவனை ஊரை விட்டே அமிச்சு வச்சிருக்கீங்க மாதிரி சொல்றாரு அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா எப்படியோ பிரசன்ட்ல இருக்கக்கூடிய அணையோட வீட்டை கண்டுபிடிச்சிட்டாங்க அங்க போய் பார்த்தா தாறு மாறான அதிர்ச்சிங்க அந்த அணை வேற யாருமே கிடையாது ஹீரோனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாரு இந்த போலீஸ் ஆஃபீஸர் ஆனந்த் அவரு தாங்க ஆனா அவர் பேர் ஆனந்தாச்சே அப்படிங்கும் போது அவரோட படத்தோடைய முழு பேரு ஆனந்த் அணைங்க அணை சின்ன பையனா இருக்கும்போது போது டிவியில வந்து நம்ம ஹீரோயின் இந்த விஷயத்தை எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி இருந்திருப்பாங்க இல்லையா அப்ப ப்ளூ கிராஸ் ஹாஸ்பிட்டல் வேலை பார்க்கறதா சொல்லியிருப்பாங்க ஆனா நைன்டி சிக்ஸ்ல ப்ளூ கிராஸ் ஹாஸ்பிட்டல் கன்ஸ்ட்ரக்ஷனே ஆயிருக்காது ஆனா தினமும் பாத்தீங்கன்னா அங்க போய் அணை வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாராம் அதுக்கப்புறம் இவரு வளரும் தான் பாத்தீங்கன்னா அந்த கன்ஸ்ட்ரக்ஷனும் கம்ப்ளீட் ஆயிருக்குது அங்க பாத்தீங்கன்னா நம்ம அணையோட ஏஜ்லயே டிவியில பார்த்த அந்த பொண்ணு வந்திருக்கிறா நம்ம ஹீரோயின் ஸோ நம்ம ஹீரோயினை தொடர்ந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருந்திருக்கிறாரு ஹீரோயின் இம்ப்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சிருந்திருக்கிறாரு அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணவும் ஆரம்பிச்சிருக்காங்க வச்சிருந்துருக்காங்க கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க அப்புறம் திடீர்னு ஒரு நாள் நம்ம ஹீரோயின் இது என்னோட வாழ்க்கையே கிடையாது என் புருஷன் பேரு விகாஸ் என் பொண்ணு பேரு அவந்திகா ஸோ என் அவந்திகா எங்க அப்படின்னு சொல்லி தேட ஆரம்பிச்சிருந்துருக்காங்க அப்போதான் நம்ம அணைக்கு புரிய வந்திருக்குது பாஸ்ட் ப்ரெசென்ட் எல்லாத்தையுமே ஹீரோயின் மிக்ஸ்அப் பண்ணுறாங்க அப்படின்ட்டு ஆனால் ஹீரோயின் சொல்லக்கூடிய எல்லா விஷயத்தையுமே வச்சு இந்த ராஜா தான் வந்து அவருடைய பொண்டாட்டியை கொலை பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த கிரைம் சீனை வந்து சால்வ் பண்ணி ராஜாக்கும் ஷீலாக்கும் பார்த்தீங்கன்னா தண்டனை வாங்கி தராங்க அதே சமயம் இதுதான் அவனுடைய வாழ்க்கை எனக்கு தான் வந்து அணை இத்தனை வருஷம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாமா அப்படின்னு சொல்லி அணையோட அம்மா நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்ல இப்போ நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அணையை மீட் பண்ணுறதுக்காக வரும்போது அணை வந்து நம்ம ஹீரோயின்ட்ட நம்ம எப்படி இப்படியெல்லாம் லவ் பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே ஹீரோயின் கிட்ட எக்ஸ்ப்ளைன் பண்றாரு ஆனால் ஹீரோனுக்கு இந்த வாழ்க்கையில் எதுவுமே ஞாபகம் இல்லை பாஸ்ட்ல கூட வாழ்ந்தாங்க பார்த்தீங்களா அது மட்டும்தான் ஞாபகம் இருக்குது அதுதான் என்னோடைய உலகம் நான் அங்கே தான் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல இல்லை நீ சின்ன வயசுல என்னோட உயிரை காப்பாற்றிருக்க நீ தான் என்னோட லைஃப் அப்படின்ற மாதிரி அணை சொல்றாரு ஆனால் ஹீரோயின் என்ன சொல்றாங்க அப்படின்னா சரி சின்ன வயசு சைஸாக இருக்கும்போது நான் உன்னோட உயிரை காப்பாற்றணும்ல ஆனால் என்னோட உயிரே என் பொண்ணு அவந்திகா தான் நான் அவந்திக்காவை பார்க்குறதுக்காக போகணும் இப்போ நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு நான் என்னோட உலகத்துக்கே போகிறேன் அந்த பழைய டிவி தான் பாஸ்ட்டுக்கும் ப்ரெசென்ட்டுக்கும் போகிறதுக்கான போர்ட்டலாக இருக்குது கரெக்டாக அந்த டைமில் வந்து அந்த போர்ட்டல் ஓப்பன் ஆகும் ஸோ எப்படியாவது அந்த டைமுக்கு அந்த இடத்துக்கு போயிட்டோம்னா நான் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிடுவேன் நான் என்னோட உலகத்துக்கே போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஹீரோன் அங்கேருந்து நகரம் போது ஒரு கார் வந்து ஆக்சிடென்ட் ஆயிருதுங்க உடனடியாக நம்ம அணை பார்த்தீங்கன்னா ஹீரோனை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு சரி என் ஆஃப் த டே அவளோட ஆசையை நம்ம நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக கோடி வந்து அந்த பழைய டிவியை தேடுறாருங்க அந்த டிவி எடுத்து வச்சு ஆன் பண்ணுறார் ஆன் பண்ணால் ஃபாஸ்ட்டில் இருக்கக்கூடிய அணை கூட ப்ரெசண்ட்டில் இருக்கக்கூடிய அணை கனெக்ட் ஆகுறார் அப்போ ப்ரெசண்ட்டில் இருக்கக்கூடிய அணை ஃபாஸ்ட்டில் இருக்கக்கூடிய அணை கிட்ட இங்கே பாருடா உங்ககிட்ட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு வந்து டிவியில் பேசுனாங்க இல்லையா அவங்க உன்னோட உயிரை காப்பாற்றிட்டாங்க அத்தோட முடிஞ்சு போச்சு அவங்கள தேடி நீ போகாதே அவங்கள தேடி நீ போய் அவங்க வாழ்க்கையில் நீ எதாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினா ப்ரெசென்ட்டில் அவனோட வாழ்க்கை மாறிடும் நீதானா நான்தான் நீ நீ என்னோடைய பாஸ்ட்டு நான் உன்னோடய ப்ரெசென்ட்டு பக்கத்தில் அம்மா எல்லாம் நிற்கிறாங்க பாரு அப்படின்ற மாதிரி சொல்ல நைன்ட்டி சிக்ஸில் இருக்கக்கூடிய அணை வந்து சரி நான் வெளியும் போல அந்த அக்காவை தேடியும் நான் போல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான் டக்குன்னு பவர் ஃப்ளக்ஷுவேஷன் ஆகுது ஹீரோயின் பட்டுன்னு கண்ணு முடிச்சா சிம்மிங் இருந்து வெளியே வராங்க பார்த்தா பக்கத்தில் நம்ம ஹீரோயினுடைய பொண்ணு அவந்திக்காக இருக்கிறா ஸோ ஹீரோயினுடைய வாழ்க்கை திரும்ப வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியாக வீட்டுக்கு போகிறாங்க ஆனாலும் நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோனோட கணவரை பிடிக்காது இல்லையா அதான் சாரா அப்படின்ற ஒரு பொண்ணு கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறாரு அப்படின்ற விஷயம் ஹீரோனுக்கு தெரிஞ்சு போச்சு இல்லையா ஹீரோயினை டேரெக்டாக சொல்லிடுறாங்க என்ன ஏமாத்திட்டு இருக்கேன் அப்படின்றது தெரியும் நீ எப்போ என்கிட்ட இதெல்லாம் சொல்லலான்ட்டு இருக்கிறேன் எப்பாரு நீ என்னமோ பண்ணிட்டு போ எனக்கு என் பொண்ணோட வாழ்க்கை ரொம்ப முக்கியம் என் பொண்ணு வந்து தனியாரா இல்லை அனாதியாலாம் இருந்துடக்கூடாது அதனால் நான் என் பொண்ணோட வாழ்க்கையை ஃபோக்கஸ் பண்ண போகிறேன் நீ என்னமோ பண்ணிட்டு இங்கிருந்து போய்க்க அப்படின்ற மாதிரி ஹீரோன் அப்படியே தண்ணி தோழிச்சு விட்டுறாங்க தன்னோட புருஷனை அப்போ தான் நம்ம ஹீரோன் அவங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டை பார்க்குறாங்க தக்காளி அங்கே தாங்க இன்னொரு டுவிஸ்டு அந்த வீடு பாலடைஞ்ச நிலையில் இருந்தது இல்லையா படத்தோட ஸ்டார்டிங் சீனில் இப்போ நார்மலாக தான் இருக்குது அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ராஜா அங்கிளும் ஷீலா ஆண்டியும் உல்லாசமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அதுதான் பாஸ்ட்டில் அணை பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு போவே இல்லையே அதனால அணை வந்து உயிரோடு இருந்தார் அணை ப்ரெசென்ட்டில் தேடி வராதனால ஹீரோனோட வாழ்க்கையும் நார்மலாக இருக்குது ஆனால் அந்த ராஜ அங்கிள் பார்த்தீங்கன்னா அவருடைய பொண்டாட்டி டெட்பாடியை மறைச்சு கேஸிலிருந்துலாம் தப்பிச்சு இப்போ ஷீலாண்ட்டி கூட சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்காரு இதையெல்லாம் கவனிச்ச நம்ம ஹீரோன் என்ன பண்ணுறாங்கன்னா நேராக போலீஸ் கிட்ட போய்ட்டு இந்த விஷயத்தை சொல்லிடலான்னு சுகர் ஃபேக்ட்ரி பக்கத்தில் தான் அந்த டெட் பாடி இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டு கொடுத்துட்றாங்க அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் ஆனந்த் வராரு அதாவது ஆனந்த் அணை வராரு ஸோ ஆனந்த் அணையை பார்த்த உடனே ஹீரோனுக்கு எல்லாமே ஞாபகம் இருக்குது ஆனால் அணை பார்த்திங்கன்னா இது ஒரு புது வாழ்க்கையாக தான் அவர் வாழ்ந்துட்டுருக்கிறாரு ஹீரோனை பார்த்தீங்கன்னா எதுவுமே அவருக்கு தெரியலை அதுக்கப்புறம் அந்த கேஸை பார்த்து சீக்கிரமாக அந்த ராஜாவையும் ஷீலாவையும் அரஸ்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாங்க இத்தோட இந்த படம் முடியுதுங்க இந்த படம் டைம் ட்ராவல் சம்மந்தப்பட்ட ஒரு படம் அப்படின்றதுனால கண்டிப்பாக இந்த படத்தோடைய கதையை கேட்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக தான் இருந்திருக்கும் டைம் இருந்தால் விஷுவலாக ஒரு வாட்டி பார்த்துட்டு திரும்பவும் இந்த கதை கேளுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு புரியும்னு நான் நம்புகிறேன் இதே மாதிரி வேறு எதாவது படத்தை பற்றி பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம படத்தோடைய பேரை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்கள் இதே மாதிரி வேற ஒரு நல்லவடியில் வந்து சந்திக்கிறேன் லவ் யூ கைஸ் டேக் கேர் அண்ட் சேர்ஸ்